நடப்பு ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஏற்கனவே குஜராத் அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேறியுள்ளது. இன்னொரு பக்கம் மும்பை அணி எலிமினேட்டர் போட்டியில் லக்னோவை வீழ்த்தி இரண்டாவது குவாலிஃபையர் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இதனால் சிஎஸ்கே அணியுடன் இறுதிப் போட்டியில் விளையாடப்போவது யார் என்ற கேள்வி ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. அதேபோல சிஎஸ்கே கேப்டன் தல தோனியின் கடைசி ஐபிஎல் சீசனாக பார்க்கப்படுவதால் ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதனிடையேத்தான் அடுத்த சீசனில் மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் தோனியை பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு கடந்த போட்டியின் போது தல தோனி அவர்கள் பதிலளித்தார். அதில் இது குறித்து முடிவெடுப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது என்றும் டிசம்பர் மாதத்தில் எடுக்க வேண்டிய முடிவை பற்றி யோசித்து தலைவலியை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது ஐபிஎல் ஃபைனல் போட்டி நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் அதன் பிறகு ஐபிஎல் தொடரும் முடிந்துவிடும். அடுத்ததாக ஐபிஎல் மினி ஏலம் இன்னும் ஒரு 6 அல்லது 8 மாதத்தில் நடைபெறும். அப்பொழுதுதான் தல தோனி ஓய்வு குறித்து தனது அறிவிப்பை வெளியிடுவார். இந்த மினி ஏலத்தில் யாருக்கு டிமாண்ட் இருக்கோ இல்லையோ நம்ம சிஎஸ்கேவின் செல்லப்பிள்ளையாக பார்க்கப்படும் மதிசா பதிரானாவுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கும். ஏற்கனவே தற்போது மும்பை அணியில் 11 கோடி கொடுத்து எடுக்கப்பட்ட ஜோப்ரா ஆர்ச்சர் அவர்கள் இந்த சீசனின் பாதி போட்டியில் விளையாடி சொதப்பியிருந்தார். இவருக்கு ஏன் 18 கோடி என்று கடும் விமர்சனத்துக்கும் ஆளாக்கப்பட்டார். இதனால் ஆர்ச்சரை கலட்டிவிட்டு பதிரானாவை தூக்க மும்பை அணி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறாராம். ஏனென்றால் மலிங்கா சென்றதிலிருந்து மும்பை அணியின் பவுலிங்கானது ஆட்டம் கண்டுள்ளது. இதனால் பதிரானாவுக்கு 16 முதல் 18 கோடி வரை கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் ஐபிஎல் மினி ஏலம் மிக மிக கடினமாகத்தான் இருக்கப் போகிறது. இதனை தல தோனி அவர்கள் எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.